சென்னை மதுரவாயில் கங்கையம்மன் நகர் 8வது திருப்பகுதியில் வசித்து வரும் பிரகாஷ் பூர்ணிமா தம்பதியினரின் ஒரே மகள் தியா. இவர்கள் வீட்டின் அருகேயே அத்தை மகேஸ்வரி வீடு உள்ளது. அங்கு நேற்று முன்தினம் இரவு வீட்டின் முதல் மாடி பால்கனியில் தியா விளையாடி கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக தவறி கீழே விழுந்ததில் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு சுயநினைவை இழந்தார். உடனே குழந்தையை மீட்டு பெற்றோர் சிகிச்சைக்காக சென்னை எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கு தீவிர சிகிச்சை பிரிவில் ஆபத்தான நிலையில் குழந்தைக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் குழந்தை தியா சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். மாடியிலிருந்து தவறி விழுந்து குழந்தை உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது.